நாம மலை மாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், யாராவது எந்திரிச்சு போனா உங்களுக்கு நீர் கடுப்புதே வரும். மசூரா வரும்போது கேக்குறேன் பாரு கேள்வி, அப்ப பாரு. அதனால விடுற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். அண்ணே அப்படி சுத்தி நிக்கிறவள அந்த உட்காருங்கண்ணே, அண்ணே உட்காருங்கண்ணே, இப்படித்தான் பாருங்க. ஒரு ஊர்ல போய் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி பார்த்தே உட்காருங்க பாடல்ல. காலையில முகேஸ்வரரை கூப்பிட்டு கேட்டேன், என்னண்ணே நானும் வந்தாலும் உட்காருங்க உட்காருங்கன்றையும் உட்கார மாட்டாங்களே, என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நிக்கிறவங்களுக்கு புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கு. உட்காந்தவன தையல் விட்டு போயிரும், கடுகு அடுகு அடுகு அடுன்னு கடுக்கும். அதனாலதே நிக்கிறாங்க. அப்படின்னா நான் நிக்கிறேன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட தொழில் செய்யணும் என்ற நிக்கிறேன். அந்த பையனுக்கு ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடுது. ஆகையால சொல்றேன், எல்லாம் உட்கார்ந்து நாடகத்தை கவனிக்கும் எடுத்து கூறி நாடகத்தை அன்பதற்கும் நன்றி வணக்கம். அதனால எப்படி மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு இட்டு பூவாட காளியம்மா வந்து அருளாடி வந்துரம்மா. உடுக்க பம்பை முறை சொலிக்க உருமி மேலோன் தான் முழங்கு சித்தாங்கு ஆடகட்டி சேந்தா குடியில் குடியிருக்கக்கூடிய மலை மாரியம்மா வந்து இறங்கி நீயோ அந்தரம்மா. சேந்தா குடி கிராமத்துல குடியிருக்கக்கூடிய எங்க மலை மாரியம்மா வந்து திருவிளக்கு ஒளியின் நிலை வந்த அருள்வாக்கு நல்வாக்கு சொல்லிடம்மா. குடி கிராமத்தில் குடிகொண்டு இருப்பவளே, குடிகொண்டு இருப்பவளே எங்கள் குழந்தாக்கு மாறியம்மா. குடி கிராமத்தில் குடிகொண்டு இருப்பவளே ஆத்த மலை மாரியம்மா இறங்கி வாடி ஆத்த. நடிகர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி சொல்லக்கூடிய ரசிகர் உங்களுடைய முகத்தை பார்த்து எங்களுக்கு நடி போறணும். அதை விட்டு நீங்க வாடி சுணங்க ஆரம்பிச்சுட்டா நாங்களும் சுணங்கி வேலை பார்த்துட்டு போயிருவோம். ஏன்னா என்னை பார்த்து ஆத்தாக்கெல்லாம் 100 நாள் வேலை பார்க்கற மாதிரி வேலை பார்ப்பாங்க. எப்படி எப்படி வேலை பார்ப்பாங்க? இங்க இருந்து காலங்காத்தால பெறப்படும் பாரு, மம்பட்டி கொட்டு வெட்டுரும்பு சுத்தியல் மம்பட்டி தட்டு சாந்தி சட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் எதுக்கு? சாந்தி ஒட்டு சட்டி எதுக்குடா? சாந்தி சட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அங்க எப்படி வேலை பார்ப்பான்ற சாந்தி சட்டியை கொண்டு தவற தலால கவுத்து போட்டு ரெண்டு காலையில் நெட்டி பப்பரப்பான்னு படுத்து தூங்க வேண்டியது. ஏதாச்சும் அதிகாரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்க உடனே எப்படி வேலை பார்ப்பான்ற
மேலாப்புல இருக்க புள்ளுக்கு பூரா ஷேவிங் பண்ண வேண்டியது வரட்டு வரட்டு நாள் இல்லு கொண்டு போன தகர தட தூக்கி தலால கவுத்து போட்டு ரெண்டு காலம் நெட்டிட்டு பப்பரப்பன் படுத்து தூங்குறதே அங்க வேலையே. அது மாதிரி நாங்கள் நூறு நாள் எவ்வளவு ஆக ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ, நீங்க உழைச்சு கொடுக்கக்கூடிய காசை நாங்க உழைச்சு வாங்கிட்டு போகணுன்றக்காண்டி வந்திருக்கோம். அதனால வெடியில வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இந்த நாடகத்துக்கு படிக்கணும். அத்தா கூட்டத்துல இருந்து நம்ம பேச்சு இருக்க கூடாது. கூத்துல கோமாளி வந்துட்டா, கோமாளி என்ன சொல்றாட்ட கண்ணடத்துல இருக்கணும். அதை விட்டு விட்டு ஏன்டியோ அவன் புருஷன் தீ போட்டு இதுல முதிச்சான் எதுல குறவள் இல்ல அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லாம நாடகம் முடிய வரைக்கும் விடிய வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். அண்ணே வீட்டுக்கு போனா எனக்கு என் முன்னாடி தாராள். கடைசி அவன் மரத்திலையும் கயிறை போட்டு கழுத்துலையும் கயிறை போட்டு தொங்குனே நான் எதையாவது பிடிச்சி தொங்கணுமே சொல்லிட்டு அவன் இதை பிடிச்சிக்கிட்டு தொங்க முடியும். காலை பிடிச்சனால இருட்டில் வேற எதையும் பிடிச்சனா தெரியல அவனை கொண்டது நான் தேன்ட்டாங்க. இனிமேல் நம்ம உசுரோட இருக்கலாம் மைக் செட்டு காட்ட போகிற ஐடியா கேட்போம். நம்ம மைக் செட்டில் வேற மைக் செட்டு. அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஏறி மேலே ஒரு ரெண்டு லைனையும் பிடிச்சி தொங்கூடா சாவுருன்னாரு. நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே ஒரு ரெண்டு லைனையும் பிடிச்சி ஒரு நாள் பிள்ளை தொங்கணும் சாவியே இல்லை. அன்னைக்கு சடவுனா கரண்டே இல்ல. நானும் மாத்தி மாத்தி கம்மியை பிடிச்சி விட்டு கையை வலிக்கணும் சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டி ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்கு ஒரு பூசாரிகிட்ட போய் உபரணும் கேப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரிகிட்ட போய் உபரணும் கேட்டேன். அவர் சொன்னாரு அமாவாசை விரதம் பிடிடா எல்லாம் சரியா போயிரும் அமாவாசை விரதம் அப்படின்னாரு. சரி அமாவாசை விரதம் பிடிக்கணும் நானும் நான் என் பொண்டாட்டி இல்லறதுல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை விரதம் பிடிக்க போறேன் அமாவாசை விரதம் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனவன் பாருந்த இதை விட்டுட்டேன். விரதத்தை விட்டுட்டேன். அம்மாவாசைய பிடிக்க போறேன் அம்மாவாசைய பிடிக்க போறேன்னு போக ஊர்லயே பெரிய ரெவடியா அம்மாவாசைன்றவன் நாலு கொலையை செஞ்சுட்டு ஒளிஞ்சு கிடந்திருக்கா அவன் பேரும் அம்மாவாசை எனக்கு தெரியாது. நான் அம்மாவாசைய பிடிக்க போறேன்னு போக அவன் காட்டுக்களை கடந்து ஏண்டா என்னை எப்பேற்பட்ட போலீஸ்னால என்னைய பிடிக்க முடியல நீ அம்மாவாசையை பிடிக்கணும்னு வரையான் தூக்கிப்பட்டு ஊமை குத்தா குத்திக்கான். அண்ணே எனக்கு தெரியாம போச்சுன்னு ஓன் பேர் அம்மாவாசைன்னு அப்படின்னு சொன்னேன். அப்பா சொன்னாரு இனிமேல் பிடிக்கக்கூடாது எப்பவும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுப்படா இனிமேல் உன்னை பார்த்தே அவ்வளோதே அப்படின்னா சரி இனிமேலும் பிடிக்கக்கூடாது எப்பவும் பிடிக்கக்கூடாது நமக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வேகாத வெயிலில் தூண்டி முள்ள போட்டு மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். வேகாத வெயிலில் ஒரு மீன் கூட ஆம்பிடவே இல்லையா அப்பத்தே ஒரு மீன் கடிச்சு தூண்டி முள்ள இழுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நான் அந்த வழியில் என் நேரம் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் அந்த வழியில் போடுவேன் இனிமேலும் பிடிக்கக்கூடாது எப்பவும் பிடிக்க கூடாது கடிச்சுட்டு இருந்த மீன் உருவிட்டு ஓடி போச்சு என் நேரம் பாரு. அவே நினைச்சிட்டேன்டா நானே வேகாத வெயில இப்பத்தே ஒரு மீன் கடிச்சுனா வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து இனிமேலும் பிடிக்க கூடாது எப்பவும் பிடிக்க கூடாது நான் வரேன்னு சொல்லி தூண்டி முள்ள உருவி போட்டு விட்டு புளிச்சு புளிச்சு புளிச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இனிமே அப்படி சொல்லாத நல்லா பிடிக்கட்டும் நிறைய பிடிக்கட்டும் வாழ்த்தி சொல்லிட்டு போடான்னு நல்லா பிடிக்கட்டுங்க நிறையா பிடிக்கட்டும்ங்கன்னு வாழ்த்தி சொல்லி போய்கிட்டு இருக்கேன். போகும்போது வரங்க வீட்டுக்கு போகிற இடவில் பத்து குடிசையில் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் நேரம் அங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தீ பிடிச்சி எரிஞ்சு கருகிக்கிட்டு இருக்கு. அந்த வழியில் அப்புறம் நல்லா பிடிக்கட்டும் நிறையா பிடிக்கட்டும் நல்லா பிடிக்கட்டும் நிறையா பிடிக்கட்டேன்னே ஏண்டா பத்து குடிச்ச தீயில பிடிச்சி கருகிக்கிட்டு இருக்கு இங்கே நல்லா பிடிக்கட்டும் நிறையா பிடிக்கட்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இருக்க என் பூரா அடிச்சு இனிமேல் உனக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சது தெரியாமல் போட்டும் தெரிஞ்சது தெரியாமல் போட்டு சொல்லிட்டு போனேன். சரி தெரிஞ்சது தெரியாமல் போட்டும் தெரிஞ்சது தெரியாமல் போட்டு சொல்லிட்டு போ. ஒருத்தனு கண்ண ஆபரேஷன் பண்ணி அன்னைக்கே கண் கட்ட பிரிச்சிருப்பாங்க இருக்கும் ஒரே கண்ணு நாலு ஆபரேஷன் ஒண்ணுமே கண்ணு சரியா தெரியல அப்பதான் லேசுவாத தெரிஞ்ச மாமேன் சித்தப்பையும் பங்காளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போய்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரிஞ்சதும் தெரியாம போட்டும் உனக்கு தெரிஞ்சதும் தெரியாம போட்டு சுத்தமா மங்கிருச்சு. உடனே கிராமத்துல அங்காளி வங்காளி அம்படி தூக்கி போட்டு அடிச்சுமே அப்படி சொல்லியாத நல்லா தெரியுது அழகா தெரியுது சூப்பரா தெரியுது இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததுலேயும் சொல்லிட்டு போடான்னு நல்லா தெரியுது அழகா தெரியுது சூப்பரா தெரியுது என்னமா தெரியுது அற்புதமா தெரியுதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு போற இடம்ல பெரிய ஆறு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அக்கறையில பத்து பொம்பளையாத புள்ள தூக்கிட்டு புள்ள தூக்கிக்கிட்டு வந்து ஆத்துக்குள்ள இறங்க ஆத்துக்குள்ள இறங்கினோடனே முழிஞ்ச அளவுக்கு தண்ணி பாவாடையும் ஜேலையும் தண்ணியில் நனைஞ்சவேன்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்து ஆத்தா புண்ணியவதிய பாவாடையும் ஜேலையும் தூக்கி இதுல சொருகிக்கிட்டு எதுல மடியில சொருகிக்கிட்டு புள்ளு கட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வர சங்கு சங்குன்னு நான் இங்க இருந்து போக ஆத்துக்குள்ள தண்ணி வர வர கூடணும்னு தொடை அளவுக்கு தண்ணி குடிக்கிருச்சு. பாவாடையும் சேலையும் நல்லா ஏத்தி இதுல சொருகிக்கிட்டு வர நான் இங்க இருந்து வருவேன் நல்லா தெரியுது அழகா தெரியுது சூப்பரா தெரியுது இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு
வர்றவனுக்கு என்ன ஏத்தவனு வாத்தியாடி சர்ப்பத்தை குடிக்கி வரையான் பாரு அப்படின்னு சொல்லிபுட்டு என்னைய பார்த்தா ஆத்தா பத்து பேரும் வந்து தூக்கி போட்டு ஊமா குத்தா குத்தி கூடைய போட்டு கவுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வாய்பதனம் கைபதனம் சொல்லியிருக்காங்க, சிந்திச்சு செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எடுத்துக்கூறிய நாடகத்தை ஒரு நன்றி வணக்கம். அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பங்க என்ன செய்வாங்கன்னா மாவாட்டுறேன் மாவாட்டுறேன்னு சொல்லுவாங்களே எங்க பார்த்தா ஆத்தாக்கள்லாம். இந்த மாவாட்டும் போது என்ன செய்வாங்க, பக்கத்துல உட்காந்து மாவை தள்ளி விடுறேன் மாவை தள்ளி விடுறேன்னு சொல்லி ஒரு ஒரே தள்ளா தள்ளி 16 பிள்ளைய பெத்து விட்டுறது. அப்ப என்ன செய்வாரு, அந்த காலத்துல எப்படி காதல் பண்ணிருக்காரு, ஓடக்கரைக்கு வர சொல்லி எப்படி காதல் பண்ணிருக்காரு. வந்து நின்னா வாரே நின்னாம் மேலூர் அறிவு ராசாம் சொந்தமா பாட்டு எழுது வாரே நின்னாம் ராப்பாங்கள தூக்கம் இல்ல ராசா திவ சிரிப்பு போத்தி படுத்தாலும் தூக்கம் இல்ல சிரிப்பு ராப்பாங்கள தூக்கம் இல்ல ராசா திவ சிரிப்பு போத்தி படுத்தாலும் நீ இருந்த போதுமடி நான் நித்தம் ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க கொரோனான்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுற நீ இருந்த போதுமடி நித்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற அன்பத்தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் நீ இருந்த போதும் அடி நித்த ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டா கண்டால் கண்ணா மறைகிற கண்டால் அனல் பாடுறோம் பாடுற உடக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் ஒன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால தலலா